ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் கேமிங். இன்றைக்கான வீடியோவில் நம்ம இந்த சமீர் பஸ்ஸில் தான் பார்க்க போகிறோம். அது ஆல்ஃபா கோச் பஸ் மோடுக்கு. பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பில்லை கண்டிப்பாக அதை கிளிக் பண்ணிட்டு ஆல் கொடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கணும் டிஸ்லைக் பண்ணுங்கள். ஆனால் அந்த ரெண்டு சில ஏதாவது பண்ணி விடுங்க. இன்ட்ரோக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, நீங்களே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணேன். டெலிவரி உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு டெலிவரி குவாலிட்டி கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் டெலிவரி ஃபுல் ஹெச்டி தான், ஃபுல் ஹெச்டி தான். ஸ்க்ரீன்ஷாட் குவாலிட்டி தான் கம்மி. டெலிவரி பாருங்கள், ஃபுல் ஹெச்டி தான் டெலிவரி. அது ஃபஸ்ட் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தால் எனக்கு கரெக்டாக வர மாட்டேதுங்க, ஏன்னு தெரில என்னென்னு தெரில. ஸோ அந்த டெலிவரிக்கு பாஸ்வேர்டு இருக்குது. ஸோ பாஸ்வேர்டுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சமீர் பஸ் பார்த்தீங்க அப்படின்னா கும்பகோணம் டு தஞ்சாவூர் போகுது. மெத்திரிச்சின் சைடில் போட்டிருக்காங்க, அது என்ன போகுதா இல்லையான்னு தெரில. அந்த சைடு இந்த லெஃப்ட் சைடு கண்ணாடிலாம் ஏன் கொஞ்சம் வெள்ளையாக இருக்குன்னு கேட்குறீங்க? அது ஒன்றும் இல்லை, இந்த சைடில் சூரியன் வருதில்ல, அதனால தான் வெள்ளையாக இருக்குது. மோடிக்கு ஆல்ரெடி நம்ம ராத்து டெலிவரி போட்டிருப்போம், வீடியோ போட்டிருக்கலாம், போட்டிருப்போம். ஓகேங்களா, கொஞ்சம் வாய்க்குள்ள வருது. ரொம்ப நாள் கழித்து பேசுகிறேன் இல்லையா, லைவில் பேசியிருக்கேன், வீடியோவில் பேசுறது சொல்கிறாங்க. ஓகேங்களா, கொஞ்சம் வண்டி நிப்பாடிப்போம். பின்னாடி அந்த ஒரு அம்மா ஆர்ஸ் மாதிரி நிப்பாட்டியிருப்பாங்க. பின்னாடி கண்ணாடி ஸ்டிக்கர் வந்து பின்னாடி பிளாக்கில் கண்ணாடி இருக்கல, அந்த கண்ணாடியில் நான் அப்துல் கலாம் ஃபோட்டோ வச்சுருக்கேன். அதுக்கு பதிலாக அம்மா குதிரை மாதிரி நிற்க அந்த ஃபோட்டோ எனக்கு கரெக்டாக கிடைக்கல. ஸோ அதான் அப்துல் கலாமை போட்டேன். அதிகமாகவே வாய்க்குள்ளது, கொஞ்சம் மன்னிச்சிங்க. பாஸ்வேர்டுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்க. இந்த மோடை பொறுத்தவரைக்கும் ஸ்பீடாக போய் திருப்பக்கூடாது, ரியாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லோவாக போய் திருப்பினா வேறு லெவலில் திரும்பும். ஸ்பீடும் சும்மா பக்காவாக பறக்குங்க, பட் பிரேக் அவ்வளோ இருக்காது. எந்த மோடாக இருந்தாலும் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி தான் பிரேக்கை கொடுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா ஸ்பீடு அதிகமாக கொடுக்குறாங்க, பிரேக்கு கம்மியாக கொடுக்குறாங்க, ஒன்றுமே புரியலை. அனிமேஷன் ஸ்கீலாம் கொஞ்சம் மறந்து போயிடுச்சு, திரும்ப செக் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி ரெண்டு அனிமேஷன் கேன் பண்ணி வச்சுருந்தேன், திரும்ப என்ன செக் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்னது, அந்த இன்ஜின் பேண்ட் நினைக்கிறேன். சரி வாங்க பார்த்துக்கலாம். இங்கே வந்துச்சு இவங்க. ஃபஸ்ட் ஒன் வந்து இன்ஜின் பேண்ட் தான், செகண்ட் ஒன் வந்து டிரைவர் டோர் வந்து எமர்ஜென்சி எக்ஸிட் டோருங்க. ஓகேங்களா, தேர்டு வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரூட் போர்ட் சேஞ்சுங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பில்லை கண்டிருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஆல் கொடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே டிஸ்லைக் பண்ணுங்கள். ஆனால் அந்த ரேட் ஆப்ஷன் மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய் பாய் பாய். மீண்டும் மறுபடியும் இன்னொரு டிஸ்லைக் நான் பாய் பாய் பாய்.